கவனித்து பெற்றோர்களுக்கு எதுமத்து செய்து கீழே போனவர்கள் ஒருவரும் இல்லை, பெற்றோர்களை மதிக்காமல் உயர்ந்தவர்களும் உலகத்தில் ஒருவரும் இல்லை. மறுமை என்பது கண்டுக்கூடியவர்களே மற்ற விவாதத்திற்கு, ஆனால் பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் அல்லாத சிறப்பை கொடுக்கிறான், மறு உலகத்திலும் அல்லாத சிறப்பை கொடுக்கிறான். இந்த கோயம்புத்தூர் போன நேரத்தில் ஒரு முதியோர் இல்லம், இஸ்லாமியர்கள் தான் உண்மையில் பெருமையோடு சொல்லுவேன், முதியோர் இல்லங்களில் குறைவாக இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். முதியோர் இல்லங்கள் அறவே இல்லை. இந்த முதியோர் இல்லங்கள் என்ன மாத்திர பழக்கம். இப்ப கோயம்புத்தூர்ல போய் பார்த்தா ரெண்டு பேர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்தை சார்ந்தவர் ஒரு அம்மா, ஒரு பெரிய மனுஷன், 80 வயதை சார்ந்த அந்த கிழக்கு சிங்கம். என்னங்க இன்னைக்கு இருக்கிற என்னங்க, ஏன் பற்றியவர்கள், எனக்கு ஒரே பையன் படிக்க வச்சு ஐடியில சென்னையில இருக்கிறாரு, என் மனைவி இறந்து போய்விட்டார், என் பையன் வாங்க பாப்பா நான் சென்னையில வச்சுக்கிறேன்னு கூப்பிட்டு போனாரு, நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டு காஃபி வாங்கி வர்றேன் போனாரு, 10 நிமிஷம் ஆச்சு வரல, என் மருமகை பார்த்துட்டு வரேன் போனது, போச்சு வரல, ரெண்டு பேரும் போனாங்க, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, காவலர்கள் தான் வந்தார்கள், வந்து ஏன் இங்கேயே இருக்கிறீங்க, இல்ல காஃபி வாங்கி வர்றேன் போனாங்க, போனவங்க வரவே இல்லை. அந்த காவலரிடத்துல அந்த காவலர்கள் பெரியவரிடத்திலே சொல்லுகிறார்கள், உங்க பையன் அட்ரஸை கண்டுபிடிச்சு சென்னையில உங்களை கொண்டு போய் சேர்த்துறோம். அப்ப அவருக்கு அழுது கொண்டே சொல்றார், இந்த வயசானவங்க கண்ணில் கண்ணீர் வராது, அவர் ரெண்டு சொல்லிட்டு கண்ணீரை விட்டு சொல்லுகிறார், என்னை விட்டுட்டு போனதுக்கே நான் சேர்த்துட்டேன், என் புள்ள கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உருவாக்கி ஆளாக்கி என் புள்ள என்னை விட்டுட்டு போனதுக்கே சேர்த்துட்டேன், பிறகு என் பிள்ளை இடத்துல ஏன் கொண்டு போய் சேர்த்துறீர்கள், என்னை முதியோர் இடத்தில் சேர்த்து விடுக்கும் வாழ்கிறார். இன்னொரு அம்மா நல்லா படிக்க வச்சு யுஎஸ்சி அமெரிக்காவில் இருக்கிறார் பையன், அம்மா ஏன் தனியாக இருக்கிறீங்க இங்கே வாங்க, சொத்தை எல்லாம் வந்து அந்த பையனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருச்சு, விசா எடுத்தாச்சு, டிக்கெட் வருகிறது, விமான நிலையத்திற்கு அந்த தாய் செல்லுகிறது, அங்கே தான் அதிர்ச்சி காத்திருக்கிறது, அனுப்பிய டிக்கெட் போலி டிக்கெட், பெத்த தாய்க்கு போலி டிக்கெட் அனுப்பிய பிள்ளை, பெத்த தாய்க்கு போலி டிக்கெட் அனுப்பிய பிள்ளை இஸ்லாமியர் என்று பெயர் சொன்னது வெட்கமாக இருக்கிறது. பெருமானாரின் உம்மத்தில் இப்படி ஒரு செய்தியா, உம்மத்தே வாமரியாவில் பெற்றோர்களை மட்டும் கண்ணியப்படுத்தி விட்டார், அல்லாஹ் பார்க்கவர் பெருமானாரின் அன்பு, அல்லாஹ் பார்க்கவர் நாயகத்தினுடைய சபா எல்லாம் கிடைத்து போகுது. இன்றைக்கு பெற்றோர்களை கண்ணியப்படுத்தும் இளைஞர்கள் தேவை. அந்த தாய் கடைசியில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அதுல போகும்போது அதுல என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு, தாய் கண்கள் கண்ணீரோடு சொல்லுவாள், என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், போச்சிங்க.